தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்று ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை முன்வைச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவில் சரிகமபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஏற்கனவே கலந்து கொண்டிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈழம் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக பேசி நம்ம தொடர்ச்சியாக நம்ம குரல் கேட்குற வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய பாடல் ஒரு பெரிய யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே விஷயத்தை சந்தோஷ் நாராயணன் அவர்களும் சமீபத்தில் பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் இந்த ஒரு கலையோட அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன பண்ணாலும் எதனா ஒன்று செஞ்சிட முடியும். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். மலையக தமிழர்கள் அப்படிங்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தமிழர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களும் சரி அவர்களை எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விடயம்லாம் புரியும். ஆனால் இதற்கு நடுவில் மலையக தமிழர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு டார்க்காக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தார். இப்போ வரைக்கும் அந்த அவர் கடைசியாக போயிருந்தது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திலீபன் நினைவேந்தல் அப்போ கூட அவர் நான் அந்த இடத்துக்கே போயிட்டு அவர் வணக்கம் செலுத்திட்டு வந்திருந்தார். அதற்காக நம்ம காணொலி கூட வெளியிட்டோம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயங்களில் அந்த உணர்வு ரீதியாக அவர் நிற்கும்போது நம்ம அவருக்கு பாராட்டுகளை செலுத்தணும் இல்லையா, அதற்காகத்தான் காணொலியாக தயாரித்து வெளியிடுது. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா மலையக தமிழர்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்கன்னா ஒரு பேருந்து வசதி கூட இல்லாமல் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள படிக்கக்கூட விட மாட்டுறாங்க. படித்தா ஏதாவது பேருந்து விடாதது காரணம் என்ன, பேருந்து விட்டால் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா பசங்க படிச்சிடும், பசங்க படிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடும். அது சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த கல்வியை தடை பண்ணிட்டால் போதும், கல்வி வருவதற்கான அத்தனை வழிகளையும் முடக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க இப்படி தானே இருப்பாங்கன்னு ஒரு மோசமான விஷயம் எப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர்கள்கிட்ட பெரிய அளவுக்கான ஓட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்து குளறுபடியாக இருக்கிறதால அவர்களை இதன் மூலியமாகவே அங்கே அரசியல் ரீதியாக பிரித்தாளும் சூழ்ச்சி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக ஒரு நிகழ்வில் பேசியிருக்காரு. மேலும் நம்மளுடைய தமிழர்கள் அங்கே கொன்று குவித்த அந்த விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஒரு மிகப்பெரிய ஷோவில் ஓப்பனாக அதை பதிவு செய்திருக்காரு. அந்த தொலைக்காட்சி ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மியூட் போடுறதோ கட் பண்ணுறதோ எதையும் செய்யாமல் அதை அப்படியே பதிவு செய்தது மிகப்பெரிய பாராட்டிற்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக எல்லோரும் அவர் பேசின காணொலி எங்கே அப்படிங்கிறத இது முடிக்கும் போதே உங்களுக்கு தோணும், அதற்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் அவர் பேசியிருக்க அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும், ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை தயார் செய்து சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.